இலக்கிய விமர்சகராக அறியப்படும் கானாசு என்னும் கந்தாடை நாராயண சுப்பிரமணியன் ஒரு சிறந்த நாவல் எழுத்தாளராகவும் விளங்கியவர். மயன் என்னும் புனைப்பெயரில் கவிதை எழுதிய இவர் இலக்கிய வட்டம், சூறாவளி போன்ற இதழ்களை நடத்தி தமிழை வளர்த்தவர். ஒரு நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடுகிறது என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்ட மாறுபட்ட ஒரு நாவல் ஒரு நாள் ஆகும். மனிதன் என்று சொல்லிக் கொள்பவன் எங்கேயாவது ஒரு ஊரில் பரந்த பூமியில் நிலைத்து நிற்க தேசமும் குலமும் குடும்பமும் உதவுகின்றன. மனிதனுடைய மனிதத்தன்மை வளருவதே அவன் ஓரிடத்தில் வேரோடி நிலைப்பதனால்தான் என்று சொல்ல வேண்டும் என்பதை கதை கருவாக கொண்டு எழுதப்பட்டது ஒரு நாள் நாவலாகும். கதை தலைவனான மேஜர் மூர்த்தி உற்றார் உறவினர் இல்லாத நிலையில் படித்து பல லட்சியங்களோடு பல நாடுகளை சுற்றித் திரிந்தவன். அவனுக்கு சாத்தனூர் சர்வமானிய அக்ரஹாரத்தில் தன் மாமாவின் குடும்பத்தில் தங்க வாய்ப்பு கிடைக்க அந்த ஒரு நாளில் வாழ்க்கையின் சிறப்பினை, குறிப்பாக இல்வாழ்க்கையின் சிறப்பினை அறிந்தவனாக தன் வாழ்க்கை லட்சியம் எதுவென்று மேஜர் மூர்த்திக்கு புரிகிறது என்பதாக கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. 1950 நடந்த கதையை மையமாக கொண்டு கானாசு அவர்கள் எழுதிய ஒரு நாள் நாவலை பற்றி நான் பேச இருக்கிறேன். மேஜர் மூர்த்தி ஜெர்மனியில் ஹிட்லருக்காக ஹிட்லரின் பிரச்சார வேகத்தில் அடிமைப்பட்டு ஜெர்மனிக்காக போர் செய்தவன். பின் சுபாஷ் சந்திரபோஸின் பிரச்சார வேகத்தில் அவருக்கு அடிமைப்பட்டு இந்தியாவிற்காக இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய சுதந்திரத்திற்காக போர் புரிந்தவன். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து போர்கள் ஓய்ந்த பிறகு பல நாடுகளை சுற்றிவிட்டு கல்கத்தாவின் வழியாக சென்னைக்கு வருகிறான் மேஜர் மூர்த்தி. சென்னையிலும் டெல்லிக்கும் சென்று பல தலைவர்களை சந்தித்த மேஜர் மூர்த்திக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. வாழ்க்கையின் பிடிப்பில்லாமல் இருந்த அவனுக்கு சாத்தனூர் சர்வமானிய அக்ரஹாரத்தில் தன் அம்மாவின் சகோதரரான தன் மாமா சிவராம ஐயரிடமிருந்து அழைப்பு கடிதம் வந்ததை கண்டு உடனே சாத்தனூருக்கு பயணிக்கிறான். சாத்தனூரில் அந்த ஒரு நாளில் மேஜர் மூர்த்தியினுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. காலையில் அவன் எழுந்தது முதல் இரவு அவன் மறுபடியும் பட்டணத்திற்கு செல்லும் வரையில் அவனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வினை மையமாக கொண்டு ஒரு நாள் எழுதப்பட்டுள்ளது. அதிகாலையில் எழுந்த மேஜர் மூர்த்திக்கு சர்வமானிய அக்ரஹாரத்தினுடைய தோற்றம் வியப்பை பல நாடுகளை சுற்றி வந்த மூர்த்திக்கு சர்வமானிய அக்ரஹாரத்தினுடைய அந்த கிராம வாழ்க்கையானது புது புத்துணர்ச்சியை அவனுக்கு அளிக்கின்றது. மேஜர் மூர்த்தி தன் மாமியின் பேச்சாலும் தன் மாமாவின் தத்துவமான பேச்சாலும் குடும்ப உறவினுடைய மேன்மையை அறிந்து கொள்பவனாக அந்த அதிகாலை வேளையிலே உணர்கின்றான். தன் மாமி இரவு அவன் வந்தது முதல் அதிகாலையில் இருந்து காலை உணவருந்தும் பொழுதும் மதிய வேளையிலும் அந்த மாமி அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பிரச்சனையான திருமண பேச்சை தான் எடுக்கின்றாள். அவனுக்கு வாழ்க்கையின் குடும்ப உறவினுடைய மேன்மை தன் மாமியின் மூலமாக புரிகின்றது. சர்வமானிய அக்ரஹாரத்தில் அவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையினை தெரிந்து கொள்கின்றான் மேஜர் மூர்த்தி. மேஜர் மூர்த்தியினுடைய அந்த அதிகாலை வேளையில் சர்வமானிய அக்ரஹாரத்தின் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருப்பதையும் அறிந்து கொள்கின்றான். 100 மனிதர்களும் 100 விதமான வாழ்க்கையை தான் வாழுகின்றார்கள். அவர்கள் அவர்களாகவே வாழுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்கின்றான். குடும்ப உறவின் மேன்மையை அறிந்து கொள்ளும் மேஜர் மூர்த்தி தன் மாமா மாமியிடம் அவர்களின் மூத்த பேத்தியான மங்களத்தை திருமணம் செய்து கொள்வதாக ஒத்துக்கொள்கின்றான். அவனுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் திருமணம் என்பதை அவர்களுடைய குடும்ப உறவு உணர்த்துகின்றது. அவன் தன் திருமண வாழ்க்கைக்கு தேவையான பொருளீட்ட 1 வருட காலம் தேவைப்படும் என்பதை உணர்ந்து தான் பட்டணத்திற்கு சென்று 1 வருட காலம் கழித்து வந்து மங்களத்தை திருமணம் செய்து கொள்வதாக கூறுகின்றான். மங்களமும் அதை புரிந்து கொண்டவளாக தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மேஜர் மூர்த்திக்கு கடிதம் எழுதுகிறாள். காத்திருப்பேன் மங்களம் என்று. மங்களத்துக்கு தான் எவ்வளவு பெரிய அறிவு என்பதை உணர்ந்து தான் பட்டணத்துக்கு கிளம்ப தயாராகுவதாக
கதையை முடித்திருக்கின்றார் ஒரு நாள் கானாசு அவர்கள். ஹிட்லருக்கும் சுபாஷுக்கும் அடிமைப்பட்டிருந்த மாதிரியே மேஜர் மூர்த்தி இனி தன் மாமாவுக்கும் மாமிக்கும் தன் மனைவியாக போகும் மங்களத்துக்கும் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கானாசு ஒரு நாள் நாவலின் மூலம் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்தது போலவே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஒவ்வொரு தெருவுக்குமே தனி ஆத்மா, தனி உயிர், தனி உள்ளம், தனி வாழ்வு இருக்கிறது என்பதாக கிராம வாழ்க்கையின் உயிர்ப்பு தன்மையை மேஜர் மூர்த்தி அறிந்து கொள்வதாக கானாசு அவர்கள் ஒரு நாள் நாவலை படைத்திருக்கின்றார். கிராம வாழ்க்கையின் உயிர்ப்பு தன்மையையும் குடும்ப உறவின் மேன்மையையும் அனைவரும் அறிந்து கொள்ள ஒரு நாள் நாவலை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.